என்ஜாயி என்சாமி நீயே ஒளி பாடல்கள் குறித்து அமெரிக்காவின் ரோலிங் ஸ்டோன் இசை பத்திரிகையில் எழுதப்பட்ட கட்டுரையில் பாடலாசிரியர் தெருக்குரல் அறிவின் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டது திரைத்துறை மட்டுமல்லாது அரசியல் வட்டாரத்திலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த மார்ச் மாசத்துல வெளியான என்ஜாய் என்சாமிங்கிற சுயாதீன பாடல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் முணுமுணுக்க வச்சது. இந்த பாடலுக்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு. இந்த பாடலை அறிவு எழுதியிருக்காரு. அறிவு மற்றும் தி இணைந்து பாடியதோடு அந்த பாடலில் நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த பாடலை மாஜா எனும் சுயாதீன பாடல்களை வெளியிடும் நிறுவனம் வெளியிட்டது. இந்த நிறுவனத்தில் இந்திய சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளரான ஏஆர் ரஹ்மான் பார்ட்னராக இருக்காரு. இந்த பாடல் வெளியானதிலிருந்து தற்போது வரை 320 மில்லியன் பார்வைகளையும் 49 லட்சம் லைக்குகளையும் வாங்கியிருக்கு. இதேபோல் சமீபத்தில் பாரஞ்சித் இயக்கத்தில் வெளியான சார்பட்டா பரம்பரை படத்தில் நீயே ஒளி என்ற பாடலையும் அறிவு எழுதியிருந்தார். படம் வெளியாவதற்கு முன் யூடியூபில் வெளியான இந்த பாடலுக்கு ரசிகர்கள் பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. சந்தோஷ் நாராயண இசையமைத்த இந்த பாடலை அறிவு மற்றும் ஷான் வின்சென்டி பால் ஆகியோர் எழுதியிருந்தாங்க. கனடாவை சேர்ந்த ராப் பாடகரான ஷான் பாடல் எழுதுவதில் உதவியோடு அறிவோடு சேர்ந்து பாடியும் இருந்தார். இந்த பாடலை மாஜா நிறுவனம் வெளியிட்டிருக்கு. இந்த இரு பாடல்களும் பெரிய ஹிட்டான நிலையில் மாஜா நிறுவனம் தயாரித்து இருக்கும் இந்த பாடல்கள் குறித்து அமெரிக்க இசை பத்திரிகையான ரோலிங் ஸ்டோன் அதன் ஆகஸ்ட் மாத இந்திய பதிப்பில் கவர் ஸ்டோரி வெளியிட்டு இருக்காங்க. இந்த கவர் ஸ்டோரியில் ரெண்டு பாடல்களையும் எழுதிய அறிவு புறக்கணிக்கப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கவர் ஸ்டோரி வெளியான ரோலிங் ஸ்டோன் பத்திரிகையின் அட்டைப்படத்தில் தி மற்றும் ஷான் வின்சென்ட் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இரு பாடல்களையும் எழுதி பாடிய அறிவின் புகைப்படம் இடம்பெறவில்லை. அந்த கவர் ஸ்டோரியிலும் அறிவின் பெயர் ஓரிரு இடங்களில் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. இதனால் நெட்டிசன்களும் திரை பிரபலங்களும் அறிவுக்கும் ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் தங்களது கண்டனத்தை பதிவிட்டு வராங்க. இது குறித்து இயக்குனர் ப. ரஞ்சித் நீயே ஒளி பாடலை எழுதியவரும் என்ஜாய் என்சாமி பாடலை எழுதி பாடியவருமான அறிவின் பெயர் மீண்டும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு பாடல்களின் வரிகளுமே பொதுவெளி அங்கீகாரம் அளிக்கப்படுவதற்கு எதிரான சவால்தான் என்பதை புரிந்து கொள்வது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு மாஜா மற்றும் ரோலிங் ஸ்டோன் நிறுவனத்துக்கிட்ட கேள்வி எழுப்பும் வகையில் ட்விட்டரில் அறிவுக்கு ஆதரவாக பதிவிட்டிருந்தார். என்ஜாய் என்சாமி பாடல் உலகம் முழுக்க பல கோடி பேரை ஈர்த்துள்ளது. இசையமைத்து தயாரித்துள்ள இசையமைப்பாளர் பெயர் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அந்த பாடலை எழுதிய கவிஞர் திருக்குறள் அறிவின் பெயர் இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. இது அறிவு சுரண்டல். இதற்கான காரணத்தை சந்தோஷ் நாராயணன் விளக்குவாரா என கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்போது ரோலிங் ஸ்டோன் இதழ் இந்த மாதத்திற்கான அட்டைப்படத்தில் திருக்குறள் அறிவு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கு. காலா மாஸ்டர் போன்ற பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படங்களில் பாடல்களை எழுதியும் பாடியும் புகழ்பெற்ற பிறகும் கூட மக்களுக்காகவும் மக்களுடைய உரிமைக்காகவும் எடுத்துக்கொண்ட அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் தொடர்ந்து மக்கள் இசை பாடல்களை எழுதியும் பாடியும் வந்திருக்கிறாரு அறிவு. மத அடிப்படையிலான அரசியலுக்கு எதிராக எழுதி பாடிய ஆன்டி இந்தியன் என்ற பாடல் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட ஸ்னோலினுக்காக பாடிய பாடல். குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவால் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஆதரவாக பாடிய சண்டை செய்வோம் பாடல். ஆணவ கொலைகள் அதிகரிப்பதை கண்டு அமைதி காத்த சமூகத்தை கேள்வி எழுப்பும் விதமாக எழுதி பாடிய கள்ளமௌலி போன்ற பாடல்கள் மூலம் கவனம் பெற்றவர் அறிவு. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான பாடலுக்காக முதல்வர் ஸ்டாலின் அறிவை நேரில் அழைத்து பாராட்டினார். இத்தகைய மகத்தான கலைஞன் புறக்கணிக்கப்பட்டு இப்போது அங்கீகரிக்கப்பட்டாலும் புறக்கணிப்பின் வழிகள் அறிவுக்கு மட்டுமின்றி அவரது ரசிகர்களுக்கும் வடுவாகவே மாறியுள்ளது.